ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. கட்சி பாகுபாடுகளின்றி ஊராட்சிகளுக்கான அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி. புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் வழிபாடு நடத்தினார். அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. கருப்பு பலூன் விற்பதாக திருவண்ணாமலையில் இருந்து வந்த பலூன் வியாபாரி கைது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை. பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கூடும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். பல்வேறு மாநிலங்களில் கொரோனா அதிகரிப்பதால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவு. தொலைக்காட்சி, அப்பளம், வெல்லம், சாக்லேட் உள்ளிட்ட 143 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை உயர்த்த திட்டம். 18% 28% வரியை உயர்த்துவதால் பொருட்களின் விலையும் கணிசமாக உயரும். வெங்கையா நாயுடு பெயரில் குறுந்தகவல் அனுப்பி பணம் மோசடி செய்ய முயற்சி. போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என குடியரசு துணைத்தலைவர் அலுவலகம் எச்சரிக்கை. பிரான்ஸ் அதிபர் தேர்தலுக்கான 2ம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 4500 மேற்பட்டோர் வாக்களித்து வருகின்றனர். நாடு முழுவதும் சமையல் எண்ணெய் விலை மேலும் உயர்கிறது. பாமாயில் ஏற்றுமதியை இந்தோனேஷியா நிறுத்தியதால் லிட்டருக்கு 5 ரூபாய் வரை அதிகரிக்கும் என தகவல். அதிமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறைக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது கண்டுபிடிப்பு. சென்னை தரகத்தில் மட்டும் 5 ஆண்டுகளில் 4.5 கோடி ரூபாய் இழப்பு. கோடை சீசன் என்பதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. மலை ரயிலில் பயணிக்க நீண்ட நேரம் காத்திருப்பதால் கோடைக்கால சிறப்பு ரயிலை இயக்க கோரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருந்து இஸ்லாமிய பேரரசுகளின் எழுச்சி, தொழிற்புரட்சி உள்ளிட்ட பாடங்கள் நீக்கம். பிரபல உருது கவிஞர் பயஸ் அகமதுவின் கவிதைகளும் நீக்கப்படுவதாக அறிவிப்பு. கர்நாடகாவில் ஓடும் பேருந்தில் பள்ளி சிறுமிக்கு தொல்லை கொடுத்த நடத்துனருக்கு அடிமுறை. பயணச்சீட்டில் செல்போன் எண்ணை எழுதி கொடுத்ததால் ஆத்திரம். கோவை மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் காரில் 28,35,000 ரூபாய் பறிமுதல். முன்னாள் ஊழியரை முகவராக்கி லஞ்சம் வாங்கியது விசாரணையில் அம்பலம். ராசிபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திறந்த தண்ணீர் பந்தல் அரை மணி நேரத்தில் மாயம். பொதுமக்கள் கடும் அதிருப்தி. அசாமின் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இசைக்கருவிகளை வாசித்த பிரதமர் மோடி. ஒன்றிய அமைச்சர் வீட்டில் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.